நரேன் கார்த்திகேயன் இந்திய விளையாட்டு அரங்கில் மிகவும் முக்கியமான ஒரு பெயர். ஃபார்முலா 1 என்னும் மிகப்பெரிய அரங்கில் எத்தாக காரை பறக்கவிட்ட முதல் இந்தியராயிற்றே. அதுவரை ஒரு ஃபேண்டசியாகவே இருந்த ஃபார்முலா 1 அரங்கில் ஒரு இந்தியனாலும் தடம் பதிக்க முடியும் என்று நிரூபித்தவர் அவர். அரசியல் விளையாடும் அரங்கில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு கம்பேக் கொடுத்த போராளி அவர். 1977 கோயம்புத்தூரில் பிறந்தார் நரேன் கார்த்திகேயன். அவர் அப்பா ரேசர் என்பதால் ரேசிங் மீது சிறுவயதிலேயே அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டுவிட்டது. ஓட்டினால் ஃபார்முலா 1 தான் என்ற கனவோடு செயல்பட்டார். பிரான்சில் உள்ள ஒரு ரேசிங் பள்ளியிலெல்லாம் சென்று பயிற்சி எடுத்தார். ஸ்ரீபெரும்புதூரில் நடந்த ஃபார்முலா மாருதி ரேசில் தான் பங்கேற்ற முதல் ரேசிலேயே போடியம் ஏறி தன்னுடைய திறமையை நிரூபித்தார் நரேன். அடுத்து ஐரோப்பாவில் நடந்த ரேஸ்களில் பட்டையை கிளப்பியவர். 1994 பிரிட்டிஷ் ஃபார்முலா 4 தொடரை வென்று அசத்தினார். அடுத்து தன் 18 வயதில் ஃபார்முலா ஆசியா பந்தயத்திற்கு தகுதி பெற்றார். அங்கும் முதல் ரேசிலேயே அமர்க்களப்படுத்தியவர் 2வது இடம் பெற்றார். ஃபார்முலா ஆசிய சர்வதேச பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் இவர்தான். ஏன் முதல் ஆசியரே இவர்தான். இதன் பிறகு ஃபார்முலா 3 நிசான் வேர்ல்ட் சீரீஸ் என்று கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி 2005 அவரின் கனவுலகத்தில் கால் வைத்தார். ஜோர்டான் ஃபார்முலா 1 அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டார் நரேன். இனி ஃபார்முலா 1 அரங்கில் அவர் என்ன செய்தார், என்ன சாதித்தார் என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக ஃபார்முலா 1 அரங்கை பற்றி புரிந்து கொள்வது முக்கியம். இது மற்ற ஸ்போர்ட்ஸ்களைப் போல் இல்லை. திறமையை நிரூபித்தால் மட்டும் போதாது, அப்பொழுது என்னதான் வேண்டும், பணமும் வேண்டும். இதில் பங்கேற்றால் ஜெயித்தால் பணம் கிடைக்கும் தான். ஆனால் ஒரு அணியில் வாய்ப்பை பெறுவதற்கும் பணம் தேவை. திறமையோடு சேர்ந்து எந்த டிரைவர் பெரிய ஸ்பான்சரையும் கொண்டு வருகிறாரோ அவருக்கே வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த ஆண்டு பெரிய ஸ்பான்சரோடு ஒருவர் வந்தால் அதுவும் மாறிவிடும். அணியில் ஓனர்களின் மகன்கள் ரேசிங்கில் இருந்தால் அந்த சீட் அவர்களுக்கும் போய்விடும். இந்த நெப்போட்டிசம் எல்லாம் இங்கும் உண்டு. போதாக்குறைக்கு அணியில் ரிசர்வ் டிரைவர்கள், டெஸ்ட் டிரைவர்கள் என்று பேக்கப் டிரைவர்களும் இருப்பார்கள். அதனால் ஒரு சில ரேசர்கள் தவிர்த்து பெரும்பாலான டிரைவர்களுக்கு புளியை கரைப்பது போலத்தான் இருக்கும். 2007 உலக சாம்பியன் பட்டம் வென்ற கிமி ராய்கோனனுக்கு அடுத்த 2 ஆண்டுகள் கழித்து ஃபார்முலா 1 களத்தில் வாய்ப்பே கிடைக்கவில்லை. 2 ஆண்டுகள் அதில் பங்கேற்காமல் இருந்து மீண்டும் கம்பேக் கொடுத்தார். ஒரு உலக சாம்பியனுக்கு இந்த நிலைமை என்றால் மற்றவர்களின் நிலை என்ன என்பதை யோசித்து பாருங்கள். ஃபார்முலா 1 கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் காட்டாத களம். அது நரேனையும் விட்டு வைக்கவில்லை. 2005 ஜோர்டான் அணிக்காக பங்கேற்ற நரேன் தன் முதல் சீசனில் 5 புள்ளிகளை எடுத்தார். அடுத்த சீசனுக்கு அவரை வெளியே அனுப்பியது அந்த அணி. அடுத்த 2 ஆண்டுகள் வில்லியம்ஸ் அணியில் ரிசர்வ் டிரைவ் ஆனார். அதன் பிறகு அந்த வாய்ப்பும் இல்லை. A1 கிராண்ட் ப்ரீ, 24 hours ஆஃப் லேமான்ஸ், சூப்பர் லீக் ஃபார்முலா, நாஸ்கார் ட்ரக் ரேஸ் என்று பல பந்தயங்களில் பங்கேற்றார். 6 ஆண்டுகள் கழிந்தது. ஒரே ஒரு சீசனில் மட்டுமே பங்கேற்ற ஒருவர் மீண்டும் ஃபார்முலா 1 களத்திற்கு திரும்புவது பற்றி யோசித்து கூட பார்க்க முடியாது. மைக்கேல் ஷூமேக்கர், பெர்னாண்டோ அலன்சோ போன்ற சாம்பியன்ஸுகளுக்கு மட்டுமே அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதுவும் சிறிய இடைவெளி என்றால் கூட ஓகே. ஆனால் 6 ஆண்டு இடைவெளி எல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் நரேன் கார்த்திகேயன் மீண்டும் திரும்பினார். 2011 HRT அணிக்காக ஒப்பந்தமானவர் ஃபார்முலா 1 பந்தயத்தில் மீண்டும் கலந்து கொண்டார். அதோடு மட்டுமல்லாமல் முதன்முறையாக நடந்த இந்தியன் கிராண்ட் ப்ரீ ரேஸிலும் இந்திய கொடியை பறக்கவிட்டார் நரேன். இவரது கம்பேக்கிற்கு டாடா குழுமம் பின்னின்று உதவியது. இருந்தாலும் 6 ஆண்டுகள் கழித்து ஃபார்முலா 1 டிராக்குக்கு மீண்டும் வருவதெல்லாம் அசாதாரண விஷயம். அதை நிகழ்த்தி அமர்க்களப்படுத்தினார் அவர். 2 ஆண்டுகள் ஃபார்முலா 1 களத்தில் இருந்தவர் அதன் பிறகு ரேசிங்கை விட்டுவிடவில்லை. இப்பொழுது 44 வயதாகிவிட்டது. இன்னும் கூட சூப்பர் ஃபார்முலா, சூப்பர் GT, ஏசியன் லீமான் என்று ஏதாவது ஒரு பந்தயத்தில் பங்கெடுத்துக் கொண்டேதான் இருக்கிறார். இரத்தத்தில் ஊறிய விஷயம் அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிடும்.